ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசக்ஷிமம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெலிவரிக்கு அப்புறமா எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ப்ரெக்னன்சிலேயே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா ப்ரெஸ்ட் ஃபீட் கொடுக்க முடியுமா இல்லையா, பேபியை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். பிரெக்னன்சியில் நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், அடிக்வேட் ஹைட்ரேஷன்றது ரொம்பவே முக்கியம் டெலிவரிக்கு அப்புறமா. ஸோ லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்காது. பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹைட்ரேஷன் சரியாக இருந்தால் பால் உற்பத்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. மில்க் பேபிக்கு பத்துதோ என்னமோ, பேபி அண்டர்வெயிட் ஆகிருமோ என்னமோ அப்படிலாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவையில்லை. மற்றும் ஹெல்த்தி ஃபுட், அதாவது நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும். அடிக்வேட் கார்போஹைட்ரேட்ஸும் அவசியம். பேபி பிறந்ததுக்கு அப்புறமா கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. வெயிட் அதிகமாகிடுவோம்னு கரெக்டாக ஃபீட் பண்ணுற ஸ்டேஜில் டயட் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. டெலிவரிக்கு அப்புறமா நல்ல மதிப்புள்ள உணவுகள், அதாவது நான்வெஜ், நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அல்மண்ட்ஸ், அவகேடோ ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் பிரஸ்ட் மில்க் செக்ரிஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெலிவரிக்கு அப்புறமா நியூட்ரிஷன் ரொம்பவே தேவை. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு ப்ரோட்டீன் ஃபுட் நீங்கள் சாப்பிடணும், 1 மடங்கு கார்போஹைட்ரேட் ஃபுட் சாப்பிடணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது 1 மடங்கு இருந்துச்சுன்னா, நம்ம சைடிஷா குழம்போ இல்லை காய்கறியோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம 2 மடங்கு சாப்பிடணும். ரைஸ் எடுத்துக்கலாம், அதாவது கிழங்கு வகைகளில் பொட்டேட்டோ டைப்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது. ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணணும். அதில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், எஸ்பெஷலி ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ், அதாவது லைம், ஆரஞ்சஸ், மஸ்க் மெலன், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா மதருக்கு சளி பிடிக்கும், அதனால பேபிக்கும் சளி பிடிக்கும்னு. வைட்டமின் சி எடுத்துக்கிட்டா உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ்ன்றது பூஸ்ட் அப் ஆகும், அனீமியா வராமல் இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு பிரெக்னன்சிலேயே பிளட் கம்மியாக இருக்கும், டெலிவரி டைமில் ப்ளீடிங் கூட அதிகமாகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரத்த சோகை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெலிவரிக்கு அப்புறம் கூட அயன் சப்ளிமெண்ட்ஸ் அவசியமாக எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் 3-4 மாசத்துக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு வெள்ளம் சேர்த்த கடலை, கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை மற்றும் கேரட், பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரத்த சோகை வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறமா பிரசவத்துக்கு அப்புறம் வயிற்று தசைகள் லூஸ் ஆகி வீக் ஆன மாதிரி, செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். இது சரியாகிறதுக்கு 12 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பெல்ட் போட்டுக்கிட்டா வயிறு குறையும், வயிறு உள்ளே போகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா. வயிறு குறைக்கிறதுக்கு 12 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸசைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எஸ்பெஷலி கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். அது பண்ணினீங்கன்னா வெளியே இருக்க தசைகள் மட்டும் இல்லாமல் உள்ளையும் குறைக்க முடியும், உள்ளையும் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம், டீப் ப்ரீத்திங்லாம் பண்ணினா ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் லூஸாக வீக் ஆன மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி வெஜைனல் டெலிவரி ஆனவங்களுக்கு, பிக் பேபி டெலிவரி ஆனவங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ஆனவங்களுக்கு, வெண்டோஸ் டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் கீழே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து டேர் ஆகிறது, எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் கிகில் எக்ஸசைஸ் பண்ணலாம், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்யூர் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டெலிவரிக்கு அப்புறமா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் பார்த்துக்கணும், எஸ்பெஷலி பெரினியல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நார்மல் டெலிவரி அப்போ எபிசோட்டமி பண்ணி, அதாவது கீழே கட் பண்ணி ஸ்டிச் போடுவாங்க. காயத்தை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ரெகுலராக வார்ம் வாட்டரில் பீட்டாடைன் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஆயின்மெண்ட் போட்டுக்கணும் சீக்கிரம் சரியாகிறதுக்காக. சேம் டைம் ஹாட் ஏர் ப்ளோவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் புண்ணு சீக்கிரமாக சரியாகிறதுக்காக. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக புண்ணு சரியாகும். ஸோ இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹனி இதெல்லாம் கூட நம்ம ஃபுட்டோட கலந்து சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக காயம் சரியாகிறதுக்கு ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரிக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கணும். அடிக்வேட் ஸ்லீப்ன்றது ரொம்பவே அவசியம். பேபி பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தூங்குறதுல ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பேபிக்கு 2-3 ஹவர்ஸ் ஒருக்க நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேபி தூங்குறப்பவே மதரும் தூங்கணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் குறைச்சி நல்லா நீட்டாக பாடியும் மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ நியூ மாம்ஸ்க்கு ஸ்லீப்பிங் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா சால்மன், இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ரொம்பவே ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்கும் மற்றும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கும், இதெல்லாம் எடுத்துக்கணும். பிரஸ்ட் மில்க் சப்ளைக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். கீரை எடுத்துக்கணும் அடிக்கடி, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். இந்த கேரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால டெலிவரிக்கு அப்புறமா வர காம்ப்ளிகேஷன்ஸ், நார்மலாக இருக்கிற
ப்ராப்ளம்ஸ்ல இருந்து சீக்கிரமாவே வெளியே வர முடியும். டெலிவரிக்கு அப்புறமா நார்மலா செய்யற சில விஷயங்கள்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே சரியாகும். நீங்களும் ஹெல்த்தியா இருக்கலாம், பேபியும் ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.